இருக்கிறார்களே, ஆனால் இவர்களுடைய உடன்படிக்கைக்கும் அவர்கள் உடன்பட்டு பொதுவாக தெரிவிப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறதை கண்டு அவர்களுடைய அந்த ஐந்து கட்சிகள் கையெழுத்து போட்டு விடுக்கப்பட்ட அறிக்கை பூரணமாக எனக்கு தெரியாவிட்டாலும் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள், என்ன செய்வார்கள் என்பது வரலாற்றுக்கு மாத்திரமல்ல எனக்கும் அது அத்துப்படி. அப்படியே நான் அதை பற்றி பெருசாக இதையும் விரட்டிக்கொள்ளேன். ஆனால் எங்களை பொறுத்த வகையில் நாங்கள் எதை சொல்றோமோ அதை செய்கிற நாங்கள் செய்கிறத சொல்ற நாங்கள். கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அல்ல சக தமிழ் கட்சிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியை கொண்டு வருகின்ற பொழுது எவ்வளவோ சொன்னார், எவ்வளவோ மக்களை உசுப்பேத்தினார். ஆனால் இன்றைக்கு மக்கள் அதிலிருந்து விடுபட்டு அவர்கள் மேல அவநம்பிக்கை கொண்டு விடுபட்டு வெளியில வந்து தங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட வீதியில் இறங்குற நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கின்றார். உதாரணத்துக்கு இப்ப செஞ்சோலையில் இருந்து எனக்கு அழைப்பு வந்திருந்தது. தங்களை உடனடியாக இந்த மாதம் 15ஆம் தேதி தங்களை எழும்பச் சொல்லி, அந்த காணியை விட்டு எழும்பச் சொல்லி ஒரு ஒரு சுவரொட்டி ஒன்று பிரதேச செயலகத்தால் ஒட்டப்பட்டிருக்கின்றது. அதனால் தங்களை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு குரலை என்னிடம் விடுத்திருந்தார்கள். ஆனால் உண்மையாக கிழக்க விடுவித்த ராணுவம் வடக்கு நோக்கி படைகளை நகர்த்த முற்பட்ட போது நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரிடம் சொன்னேன், படையினர் முன்னேறி போகின்ற பொழுது காரிய அறிவங்களுக்கு ஏற்படும், ஆனபடியினால் உடனடியாக யுத்தத்தை நிறுத்தி நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம், நானும் உங்களுடன் வந்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் பேச வருகின்றேன். அப்பொழுது நான் வருகின்ற பொழுது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய மனம் மாறலாம் என்று கூட சொல்லியிருந்தேன். அவர் ஓமோம் என்று சொல்லி போட்டு அதற்கு வரவில்லை என்றால் அவர்களும் அதை விரும்பி இருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. புலிகள் அழிய வேண்டும் என்று சொல்லி அப்பதான் தங்களை அரசியல் நடத்தலாம் என்று இன்றைக்கு அந்த அரசியல் பண்றவங்க